ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உசுதிமோ லகி. ஒரு கோவில் பாருங்க, பொன்மார்ல இருக்கிற ஒரு கோவில், பொன்மார் கிராமத்தில் இருக்கிற கோவில் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஊர் சுத்தி உலக நாய் பேசுறேன். ஒரே கோயிலா காட்டின்னு பாக்காதீங்க. கோயில் சீசன் இப்போ ஒரே கும்பாபிஷேகமா நடக்குது. நான் பார்க்க போற இடத்துல எல்லாம் கும்பாபிஷேகம் நிறைய அட்டன் பண்றேன். அதனால உங்களுக்கு போடலாம். இது வந்து கரெக்டா அந்த டைமுக்கு போனதான கும்பாபிஷேகம் எடுக்க முடிஞ்சது. மேல அவங்க பண்றது அதனால எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து சக்தி புரீஸ்வரி, சமேத சக்தி புரீஸ்வரர் அப்படின்ற கோயில் பொன்மார்ல. பொன்மார்ன்ற வில்லேஜ் நம்ம வண்டலூர் ரோடு இருக்கு இல்லையா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரூட்டில் மாம்பாக்கம் கிட்டே வந்து லெஃப்ட் எடுத்தால் வரும் பொன்மார். தெரியும் எல்லாருக்கும், அந்த சைடு போனால் மேடவாக்கம், இந்த சைடு மாம்பாக்கம் நடுப்புற பொன்மார் வரும். அந்த வில்லேஜில் இருக்கிற கோயிலுங்க இது. அங்கே வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி காட்டின கோயிலில் நான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போனேன், உங்களுக்கு காட்ட முடியல. கரெக்டாக அந்த டைம் போனதால அதை எடுத்தேன். நான் மேலே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், போய் அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் கும்பத்துக்கு. அதெல்லாம் எடுத்தேன் இந்த வாட்டி. சரி, இது வித்தியாசமாக நம்ம போயிட்டோமே கரெக்ட் டைமுக்கு, அதை காட்டலாம் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். பார்த்து புண்ணியம் தேடிக்கோங்கோ. சக்தி புரீஸ்வரி, சக்தி புரீஸ்வரம் சக்தி கொடுத்தாங்கன்னா சரி அவங்க எல்லாருக்கும். மறுபடியும் கொரோனாலேருந்து கொரோனா வந்திருக்கிறதுனால நம்மளுக்கெல்லாம் அந்த சக்தி புரீஸ்வரியும் சக்தி புரீஸ்வரம் கொரோனாவை எதிர்த்து போராட சக்தி கொடுக்கணும் நம்மளுக்கு, சரிங்களா? ஷேர் எல்லாம் பண்ணுங்க. எனக்கு ஸ்லோவாக தான் வருது, சரி பரவாயில்ல, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறது, என்னால் முடிஞ்சது தான் நான் போடுறேன். உங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கிறியோ எனக்கு தெரியல. கோயிலாக காட்டேன்னு நினச்சிங்களோ என்னவோ, நான் பார்க்கறது போடுறேன்ப்பா, அவ்வளோதான்ப்பா. சரிங்களா, பாருங்கள், ரசியுங்கள், ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் உங்களை அந்த சுவாமிங்க. கொரோனாலேருந்து நம்ம தப்பிக்கணும். திருப்பி கொரோனா ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, மாஸ்க் போடாமல் போலே போகாதீங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நானும் போ எல்லாரும் சொல்கிறாமல் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அது மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிக்கலாம், இல்லைனா பெரிய ரிஸ்க் ஆகிடும். திரும்ப ஏற்கனவே 2 வருஷம் கொரோனா வந்து அவசரப்பட்டு எல்லாம் டவுன் ஆகிடுச்சு, பாதிக்கு மேலே போயிடுச்சு கம்பெனிஸு. திருப்பி லாக்டவுன் பண்ணாங்கன்னா மீதி கம்பெனி போயிடும், அப்போ நம்மலாம் துண்டு போட்டு கட்டிக்கிட்டான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, சரியா? சரி, இந்த கோயில் அதை பற்றி எப்போ பார்த்தாலும் கொரோனா பற்றி என்ன பேசிட்டு நம்ம பார்ப்போம். இந்த கோயிலை பாருங்கள், சாமியை கும்பிடுங்க, வேண்டிக்கோங்க, கொரோனா பெருசாக வராமல் இருக்கணும், நல்லபடியாக வச்சுக்கோ கடவுளே, இனிமேலாவது பிரஜனங்களை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அப்புறம் எல்லா பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல் தவிர்த்தாங்க, ரெகுலராக போகிறாங்க போல இருக்கு. பசங்க கொஞ்சம் டல் அடிக்குதுங்கன்னு நினைக்கிறாங்க, ரைட்டிங் ரீடிங்லாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க, பேரண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணுறாங்க. ஏன்னா 2 வருஷம் வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் போர் அடிச்சு போயிட்டுருக்கோம், எழுதி டச் இல்லாமல் போயிருக்கோம். நம்ம நிறைய வேலை பண்ணி கொடுத்துருப்போம் வீட்டில் உட்காந்துன்னு அவங்களுக்கு வசதியாக. இப்போ அதெல்லாம் இல்லை, அவங்க போய் பண்ணுறாங்கல்ல, அதனால கொஞ்சம் டல் அடிப்பாங்க. அதை பற்றி கவலைப்படாதீர்கள், திட்டாதீர்கள் பசங்களை. பசங்க அப்படியே பிக்கப் ஆகிடும். இந்த 1 வருஷம் முழாகிறவங்க எல்லாம் போச்சுன்னா பசங்க பிரச்சனை கிடையாது, தேடிடுவாங்க பசங்க, யாரும் கவலைப்படாதீங்க அதை பற்றி, சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன பேசணும்னு நினச்சேன் உங்ககிட்ட, எல்லாம் நல்லா இருங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணிடுங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கோயிலுக்கு போகலாம், காட்டினா பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க, கோயிலுக்கு போகிறதுல சாமிகிட்ட வேண்டிக்கோங்க, எந்த வியாதியும் வரக்கூடாதுங்க உலகத்துக்கு, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க கோயில் சுத்தி சுத்தமா எடுத்து ஃபுல்லா பாத்துக்கங்க, என்ஜாய் பண்ணுங்க, கலாச்சாரம் பாருங்க, சரிங்களா? அப்புறம் பையன் பேசினே இருக்கான் கூட, ஓகேவா? உங்களை அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறேன் வேற என்ன கிடைக்குதோ வீடியோ போடுறேன் நான், கிடைக்கிறது போடுறேன், சரிங்களா? சரியா, பார்ப்போமா? வேற வழி இல்லை, இப்போ இந்த சீசன் உங்களுக்கே தெரியும். எத்தனை கோயில் டிவிலேயே நியூஸ்லேயே டெய்லி 10 கோயில் சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும். ஏன்னா 2 இயர்ஸ் க்ளோஸுங்க கோயில், எந்த திருவிழா நடக்கலை எந்த கோயில்லையும், அதனால இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள்.
எல்லாம் அதனால வேற ஒன்றும் பண்ணுறதுலாம் திருப்பி கொரோனா வராமல் இருந்தால் சரி, கடவுள் தான் காப்பாற்றணும் நம்மள. சரி பாப்பா, உங்களை அடுத்த வீடியோட பார்க்குறேன். எல்லாம் நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மற்றவங்களையும் மகிழ்விச்சிக்கிட்டு இருங்க. மற்றவங்களையும் தெய்வத்தை கும்பிட்டுருங்க, தெய்வம் நல்லதே நடக்கும்னு வேண்டிக்கோங்க. இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? அப்புறம் பார்க்கலாம். பாய், சி யூ. Subscription and sharing. Bye. 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 Bye.